ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இந்த ஹை, குட், லோ, நோ அட்டனன்ஸ், இது மூலமாக வந்து ஏதாவது சேலரி ப்ராப்ளம் வருமா, ஊக்கத்தொகை வந்து வராமல் போயிடுமா, ஒருவேளை லோ அண்ட் நோ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஊக்கத்தொகை வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அது ஒரு தன்னார்வலரும் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இதை பற்றி சொல்கிறேன். அதாவது லோ ஆர் குட் அட்டண்டன்ஸில் சப்போஸ் நம்ம நேம் இருந்தால் நமக்கு வந்து சேலரி வராதா? சிஸ்டர், இந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டு இன்னும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து சென்ட் பண்ணல. இப்போ என்ன டவுட்னா, 4 மந்த்ஸும் சேலரி வந்துருமா, இல்லை அதில் ஏதாவது இந்த ஹை லோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அட்டண்டன்ஸ் எல்லாம் வந்து 20 டேஸ்க்கு போட்டிருக்காங்க. அந்த அட்டண்டன்ஸ் டேஸ் லிஸ்ட்லேயும் ஜூலை ஆகஸ்ட் சென்ட் பண்ணதுக்கும் அவங்க நேம் இருந்திருக்கு. கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போது இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா, நோ அட்டண்டன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து வராது, கன்ஃபார்மாக வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா நோ அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது மையம் செயல்படவே இல்லை, அதனால் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹை, குட், லோ கேட்டகரியில் உங்களுடைய நேம் இருந்தாலும் நீங்கள் வந்து 20 டேஸ்க்கு அட்டண்டன்ஸ் போட்டிருந்தீங்க ஆப்பில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை வந்துடும். ஏன்னா ஊக்கத்தொகை வந்து ஒரு மாதத்தில் 20 நாள் வந்து கிளாஸ் எடுக்கணும், அதாவது அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் கிளாஸ் எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே தவிர, நீங்கள் வந்து இத்தனை பிள்ளைங்க வச்சுருக்கணும், 10க்கு மேலே இருக்கணும், இல்லை வந்து 5 to 10 பிள்ளைங்க இருக்கணும், இல்லை 1 to 5 அப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா, கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 20 நாளுக்கு அட்டண்டன்ஸ் மினிமம் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் நேம் இதில் ஹை, குட், லோ கேட்டகரியில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை வந்துடும். ஆனால் அட்டண்டன்ஸ் மட்டும் 20 நாள் அல்லது 20 நாட்களுக்கு மேலே வந்து போட்டிருக்கணும். ஸோ இந்த 4 மந்த்துக்குமே வந்து ஊக்கத்தொகை இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. மேபி இதில் ஃப்யூச்சரில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இதை வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப தான் வந்து குட், ஹை கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மேபி அவங்க யோசிச்சிருக்கலாம், ஒரு 5க்குள்ளார இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏன் தரணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஊக்கத்தொகை அப்படிங்கிறது நீங்கள் தன்னார்வலர், 20 நாள் அட்டண்டன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மையமே செயல்படலைன்னா மட்டும்தான் வந்து ஊக்கத்தொகை இல்லை, மையம் செயல்படுது, 20 நாள் அவங்களுக்கான வருகை பதிவும் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை உண்டு. நன்றி.